வணக்கம் மக்களே, நீங்க எங்க வந்திருக்கீங்க கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இங்க ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்ங்க. பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, டைமண்ட் அவென்யூ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நம்ம வந்திருக்கிறோம். இந்த டைமண்ட் அவென்யூ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீல்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஊருக்கு கேட்டு தெரிஞ்சு போகிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லாயிருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கு? சூப்பராக இருக்கேன் சார். இப்போ டைமண்ட் அவென்யூ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் எங்கே சார் இருக்குது? இது டைமண்ட் அவென்யூ பார்த்தீங்கன்னா இது கம்பெனி நேம் வந்து க்ரீன்ஃபீல்டுங்க. ஓகே. ப்ராஜெக்ட் நேம் வந்து டைமண்ட் அவென்யூங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 2.5 இயர்ஸ் ஆகுதுங்க போட்டு. ஓகே சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ங்கிற மாதிரி பாகமாக பிரிச்சிருக்கிறேங்க. ஓகே. மொத்தமாக 55 ஏக்கராங்க. 55 ஏக்கராங்க. ஓகே. 55 ஏக்கரால் பார்த்தீங்கன்னா எத்தனை சைட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 சைட் வருதுங்க. 1000 பிளாட் வருது. 1000 சைட் வருது. ஓகே ஓகே. அதனால் உங்களுக்கு வந்து சைட் இந்த சைட் வேணும், அந்த சைட் வேணும், நீங்கள் எந்த சைட் வேணாலும் எடுக்கலாம். 1.5 சென்ட்லேருந்துங்க உங்களுக்கு 7.5 சென்ட் 8 சென்ட் வரைக்கும் சைட் இருக்குங்க. 1.5 சென்ட்லேருந்து 8 சென்ட். ஆமாங்க. 1.5, 2, 2.5, 3, 3.5, 5, 6, 7, 8 சென்ட் வரைக்கும் இருக்குங்க. சூப்பர் சூப்பர். இந்த சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திசையிலும் இருக்காங்க சார்? எல்லா திசையிலும் இருக்குங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஓகே. எந்த ஃபேஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஃபேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் நார்த் ஈஸ்ட் கேட்பாங்க. 4 ஃபேஸ் இருக்குங்க. 4 ஃபேஸ் இருக்கு. 4 ஃபேஸ் இருக்குங்க. நீங்கள் எந்த ஃபேஸில் எந்த சைட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்றும் எல்லாமே ஒரே நியர்பை தான். ஆமாங்க ஆமாங்க. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1000 சைட்லேங்க கிட்டத்தட்ட ஒரு 350 சைட் புக் ஆயிருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 280 சைட் கிரை ஆயிடுச்சுங்க. இன்னொரு 60 சைட் தான் ஒன்றும் கிரை ஆகாமல் இருக்குது. பேலன்ஸ் சைட்ஸ் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்குது. ஆமாங்க. நம்ம டைமண்ட் அவுனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி பில்டிங் எடுத்துறீங்க சார்? நம்ம பில்டிங் பார்த்தீங்கன்னா செங்கல்லையும் பண்ணுறோம். ஓகே. ஆல பிளாக்லையும் பண்ணுறோம். ஏசி பிளாக்லையும் பண்ணுறோம். இன்டர்லாக் பிரிக்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணுறோம். ஓகே. ஏன்னா கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு எப்படி கேட்குறவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பிளான் கொடுப்போம் ஒரு வீடு கட்டுறதுக்கு. அந்த பிளான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்களே ஒரு பிளான் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறோம். கட்டிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், வீடு 3 BHK வேலை நடந்துட்டு இருக்குங்க சார். ஆமாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 BHK கட்டுறீங்க சார்? ஆமாம் சார், 1 BHK ரெடி ரூம் இருக்குது உங்களுக்கு. ஓகே. 2 BHK இருக்குது. 2 BHK சொன்னால் பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ 1 BHK, 2 BHK, 3 BHK. ஆமாம் சார், எல்லாமே கேட்டாலும் பண்ணி தருவீங்க. 4 BHK கேட்டாலும் பண்ணி கொடுக்குறோம். 8 சென்ட்லாம் செலக்ட் பண்ணாங்கன்னா ஒரு 4 BHK கட்டிக்கலாம். கட்டிக்கலாம். நிறைய பேர் கிராண்டாக கட்டணும் விரும்புவாங்க. கிராண்டாக பண்ணிக்கலாம் சார். அதுவும் சார், நம்ம டைமண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா அமெனிட்டிஸ் எந்த மாதிரி சார் இருக்கு? அமெனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுங்க. ஓகே. ஆர்ச்சு, வாட்டர் டேங்க், தண்ணி பைப்பு, ஸ்ட்ரீட் லைட்டு, 24x7 செக்யூரிட்டி சர்வீஸு, கம்யூனிட்டி ஹாலு, இண்டோ ஜிம்மு, ஷட்டில் கோர்ட்டு, வாக்கிங் ஏரியா, பிளேயிங் ஏரியா எல்லாமே கொடுத்துறோம். அதை சொல்லிட்டு போயிட்டே கேட்கப்பட்டு இருக்க மாட்டேங்குது. ஆமாங்க, இருக்குங்க. இப்போ பார்க்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன யோகா ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாக்கிங் ஏரியா மாதிரி அவுட்டர் வாக்கிங் ஏரியா ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஷட்டில் கோர்ட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்குங்க. அவுட்டோர் ஜிம் ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ ஃபேஸ் 1ல இண்டோர் ஷட்டில் கோர்ட்டு, இண்டோர் ஜிம் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 50 பேர் வச்சு நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க இல்லை ஒரு மீட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு கம்யூனிட்டி ஹால் ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு ஓப்பன் தேட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த எம்பி தேட்டர் மாதிரி ஒரு ஓப்பன் தேட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். சில்ட்ரன் அதுலேயே வாக்கிங்கு, லானு எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் சார். உள்ளே வந்தாங்கன்னா வெளியே போகும்போது சைட் வாங்காமல் வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே இருக்குது கஸ்டமருக்கு. உள்ள இண்டோர் ஜிம்மு, ஷட்டில் கோர்ட்டு எல்லாமே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கஸ்டமர் எதுக்குமே வெளியே போக வேண்டியதில்லை. உங்களுக்கு 1000 சைட் இருக்குங்க சார். 1000 சைட் இருக்கிறப்போ பக்கத்தில் உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் தான் நீங்கள் அடுத்த பாயிண்ட் கேட்க வர்றீங்க. பார்த்துட்டீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நிறையா இருக்குங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸ்ன்னு நீங்கள் கணக்கெடுத்துட்டீங்க, எஸ்பிஐ ஸ்கூல் இருக்குது, கரெக்டாக இங்கே ஒரு நியர்பைலே இருக்குது. மாதர் டை ஸ்கூல் இருக்குது, எஸ்எஸ்பிஎம் இருக்குங்க. இங்கே விஜய வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, வளர்மதி ஸ்கூல் நிறையா இருக்குங்க ஸ்கூல். காலேஜ்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆர்விஎஸ் காலேஜ் இருக்குது, கலைஞர் கருணாநிதி காலேஜ் இருக்குது,
காலேஜும் நிறைய இருக்குங்க சார். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்குங்க சார். ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா பக்கத்துல என்ன ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சார். ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பாலக்காடு பைபாஸ் பக்கத்துலயே இருக்கு. திடீர்னு சில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டப்புன்னு பாலக்காடு போனீங்கன்னா உங்களுக்கு சில் கொஞ்சம் கூலிங்கா தான் சார் இருக்கும். இந்த ஏரியா இருக்கும் போதே நீங்க வீடியோ எடுக்கும் போதே பாருங்க சார், ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க சார். பிளசண்டா இருக்கும் சார். எப்பவுமே இங்க வந்து நார்மலாவே இப்படிதான் சார் இருக்கும். ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப மழையும் இருக்காது, நார்மலா இருக்கும் சார். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் முன்னாடியே பாத்தீங்கன்னா குமரன் கிளினிக்னு ஒண்ணு இருக்குங்க சார். முலாணி எலந்தி பைபாஸ்ல பாத்தீங்கன்னா சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, அது டயபெட்டிக் சென்டர். அடுத்து சூலூர் KMCH இருக்குங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இங்க இருந்து நியர்பைல உங்களுக்கு நியர்பை தான் இருக்கு. சூலூர் உங்களுக்கு நியர்பை தானே சார், இங்க இருந்து பக்கம் தானே தெரியும். ஆமா சார், உங்களுக்கு சிங்கநல்லூர் இங்க இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தான் சார் வரும். ஒண்டிபுதூர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 கிலோமீட்டர் தான், 5.5 கிலோமீட்டர் தான் ஒண்டிபுதூர் போறக்கு. உங்களுக்கு இங்க சூலூர் போறக்கு 9 கிலோமீட்டர் தான், ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் சார். 10 மினிட்ஸ் ஆச்சுன்னா டப்புன்னு நீங்கள் சூலூர் போயிடுவீங்க, அவ்வளோதான். இப்போ டைமண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா அழகாக கிரீனரிஸ்லாம் நிறைய மரங்களாக வச்சிருக்கீங்க சார். ஆமாம் சார், ஆமாம். ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் சார், ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு மரம் வச்சிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு ஒரு ரோடு விடுறோம்ல சார், இது பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடி ரோடுங்க சார். சென்ட்ரலில் வந்து ஒரு 40 அடிக்கு வந்து ஒரு கார்டன் மாதிரி பண்ணிருக்கோம் சார். சென்ட்ரலில் பிளான்டேஷன் பண்ணி சைடில் வந்து அந்த குரோட்டன்ஸ் மாதிரி பண்ணி விட்டுருவாங்க சார். அழகுக்காக நம்ம எதுவுமே வந்து உள்ள எல்லாமே ஒர்க் பண்ணுறக்கு ஆளுக இருக்காங்க சார். அமெனிட்டிஸ் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் சைட்டு முடிஞ்ச போகிற வரைக்கும் நாங்கள் இருப்போம். 10 இயர்ஸ் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நாங்கள் உள்ள இருப்போம். 10 இயர்ஸ் இருப்போம் சார். 1 BHK பார்த்தீங்கன்னா 27 லேக்ஸ் போயிட்டுருக்கீங்க. 2 BHK பார்த்தீங்கன்னா 34 லேக்ஸ் பண்ணுறாங்க. 3 BHK பார்த்தீங்கன்னா 43 லேக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆ பண்ணுறாங்க சார். ஓகே சூப்பர் சார். பார்த்தீங்கன்னா லோன் எந்த மாதிரி பண்ணுறாங்க? லோன் பார்த்தீங்கன்னா HDFC லோன் பண்ணுறாங்க, ICICயில் பண்ணுறாங்க, SBIயில் பண்ணி கொடுக்குறாங்க சார். ஆமாம் சார். லேண்ட் லோனும் பண்ணி கொடுக்குறோம் சார், பில்டிங் லோனும் பண்ணி கொடுக்குறோம் சார். ரோடு கொடுத்துருக்கோம் சார். இது வந்து மெயின் ரோடுங்க சார். இது பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு கொடுத்துருக்கோம் சார். இது கட் மெயின் ரோடுங்க சார். கட் மெயின் ரோடுங்கிறப்போ அது வந்து 33 அடி கொடுத்துருக்கோம் சார். இது கட் ரோடுங்கிறப்போ 23 அடி கொடுத்துருக்கோம். 23 அடி, 33 அடி, 40 அடி ரோடு கொடுத்துருக்கோம் சார். பைசா கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். அது பார்த்தீங்கன்னா சார், சைட்டில் வந்து கிராசிங் இல்லாமல் எல்லாமே ஸ்கொயர் சைட்டுங்களா சார்? சைட் எல்லாமே ஸ்கொயர் தான் சார். ஸ்கொயர் தான். ஆமாம் சார். நம்ம நிறைய மக்கள் வந்து ஸ்கொயர் தான் விரும்புவாங்க. ஆமாம் சார். இப்போ சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒரு 3% பார்க்குறீங்க, ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30x50 அந்த சைஸில் வருங்க சார். சைட்டுன்னு போட்டால் எல்லா மாதிரி வரும் சார். இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சைட் இருக்கு, செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சைட் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சார். உங்களுக்கு 1%லேருந்து நான் சொல்லிட்டேன்ல சார், உங்களுக்கு சைட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கு, உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வாங்கிக்கலாம் சார். ஓகே மக்களை, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் அவங்களே இருக்குங்க. மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 பிளாட்ஸ் மேலே கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குங்க, இபி கனெக்ஷன், வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாரோட நம்பர் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க, தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலும் பண்ணி தராங்க. வீடு அவங்களே கட்டித்தராங்க, லோன் அவங்களே பண்ணி தராங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி தருவாங்க. ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது இங்கே எல்லா வசதியுமே இருக்குதுங்க. ஜிம் இருக்குது, பார்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி ஒரு அருமையான ப்ராஜெக்ட் நீங்கள் வாங்கினு நினச்சிங்கன்னா தாராளமாக கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி கேட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இருக்குதுங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜஸ்ங்க, சூலூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. குடிநீர் வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நலதனி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களே வாங்கி நீங்களே வாங்கி தந்து நாங்களே வாங்கி கொடுத்துறோம் சார். இடம்பள்ளி பஞ்சாயத்தில் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துறோம். உப்பு தண்ணி பார்த்தீங்கன்னா நாங்களே சப்ளை கொடுத்துறோம். ஸ்ட்ரீட் வாரியா நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாக சப்ளை கொடுத்துறோம். தனித்தனி பைப்லைன் இருக்குது சார். நீங்கள் பைப்லைன் பார்த்துக்கலாம், ட்ரைனேஜ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் சார். உங்களுக்கு ரோடு, ட்ரைனேஜ், வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே பக்காவும் நம்ம பண்ணியிருக்கோம் சார். அதனால நீங்கள் வீடு வந்தாங்க, சைட் வாங்குற ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே தொந்தரவு இல்லாமல் இருப்பாங்க சார். வந்தாங்கன்னா உடனே வீடு கட்டி குடியேறி ஆமாம் சார். ஆல்ரெடி நிறைய வீடு சார், கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடு பக்கமாக வேலை நடந்துட்டு தான் சார் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பக்கமான ஒரு சைட்டுங்க, எல்லாம் ரெடிமேடாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வீடு கட்டி குடியே போயிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அருமையான ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கால் பண்ணி கேளுங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா தாராளமாக புக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நம்மளுடைய சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்லபடி சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.